சொந்தம் எது சொந்தம் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க வரீங்க, நீங்க வரலன்னா நான் அப்புறம் கோயிலுக்கு போக மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. சரி போவேன், சீக்கிரம் வந்துங்க. சாரி, நேத்து சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். என் பேரனையும் டாக்டரையும் இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆமா, நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தானே, நீங்களே பார்த்து ஓகே பண்ணிக்கோங்க. நான் வந்து கலந்துக்கிறேன். ஓகே, வச்சிடுறேன். வித்யா, வித்யா, இது வந்துட்டேம்மா. வாம்மா. இன்னும் நீ கிளம்பலையா? மாறிடே ஆயிட்டேம்மா, இன்னும் அண்ணி வரலையே. அவளை எதுக்காக கூப்பிடுற? நம்ம கூட கோயிலுக்கு வரதுக்குதான். அண்ணி, அண்ணி. என்னம்மா, ரெடியா? என்ன வித்யா, அகிலா நம்ம கூட கோயிலுக்கு வந்துட்டா எப்படி? உங்க அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவாரு, உங்க அண்ணனுக்கு கடைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும், வீட்டை யார் பாத்துக்குவா? ஏம்மா அகிலா, நீயுமா எங்க கூட வரணும்? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஏம்மா, அண்ணியும் நம்ம கூட வரட்டுமே. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. இல்லம்மா. இல்லம்மா, அத்தை சொல்றது சரிதான், நீங்க போயிட்டு வாங்க. தாய்மா, அம்மா, குழந்தைய தூக்கிட்டு வா. இங்க வரேம்மா. அகிலா, உன்னை நான் அடுத்த வாரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். வீட்டுல நிறைய வேலை இருக்கு. அப்புறம் குழந்தை துணிய நீ தான் நல்லா துவைச்சு போடுற. இதுங்க சரியாவே துவைக்க மாட்டேன்னுதுங்க, துணிங்கெல்லாம் பளிச்சுன்னு துவைச்சு காய போட்டுருமா. அப்புறம் குழந்தைய படுக்க வைக்கிற ரூம பாத்தியா, ஒரே டஸ்டா இருக்கு. குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும். கிளீன் பண்ணிடுறியா? பாரு, நம்ம ரெண்டு பேரும் அடுத்த வாரம் கோயிலுக்கு போறோம், சரியா? அம்மணி, நீ குழந்தைய வாங்கிக்கோ. வாமா. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்க. வித்யா, வா கோயில சுத்திட்டு வாங்க. சரிம்மா. இளமெல்லாம் காசி, டீரெல்லாம் கங்கைன்னு வந்தேனே, ஒரு பாவத்தை தொலைச்சிட்டு வந்து இன்னொரு பாவத்தை தேடிந்தேனே. பகவானே, இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? வித்யா, வாமா போலாம். இன்னொரு நாளைக்கு சுத்திக்கலாம். என்ன பண்ணீங்க? மூணாவது மாசம் சாயத்துக்காக குழந்தைய வெளியே எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் பணியிலையும் வச்சுட்டு போக கூடாது. இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து கும்பலாம். டிரைவர், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க. ஐயோ, கோவில் கூட சுத்தல. இன்னொரு நாளைக்கு வந்து சுத்தலான்னு சொல்றேல்ல, வா பேசாம. என்னம்மா நீங்க? வா. வித்யா, உட்காருமா. சரிம்மா, நீ வா. இல்லம்மா, ரொம்ப வருஷமா எனக்கு பழக்கப்பட்ட அம்மா கோயில இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நானும் வரேம்மா. இல்ல வேண்டாம், குழந்தைய ரொம்ப நேரம் வெளியே வச்சிட்டு இருக்க கூடாது, தோஷம் படும். நீ புறப்படு. நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ வா. வேண்டாம், நான் சொன்னா கேளு. என்ன டிரைவர், பார்த்து எடுக்க கூடாது? குழந்தை வச்சிட்டு இருக்கேல, நீ போய் உட்காருப்போ. பர்ஸ் குடுமா. அம்மா சீக்கிரம் வந்துருமா. வரே. டிரைவர், வித்யாவை வீட்டுல விட்டுட்டு வண்டி கொண்டு வா. சரிம்மா, பாத்து போ. ஓகே, பாய்மா. ஹம்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 ம
இங்கிருந்து போகலையா? அம்மா, ஒரு குழந்தைய மாத்தி வைக்க சொல்லி என்ன தப்பு பண்ண வச்சிட்டே. ஏ ஆத்துக்கார் சாகரிச்சு கூட நான் இந்த மாதிரி பதைக்கலம்மா. ஒரு பாவத்தை தொலைக்க போய் இன்னொரு பாவத்தை செஞ்சிட்டேனேமா. சும்மா குழந்தை ஏந்திரி ஏந்திரி பெரியமா என்னையும் வித்யா அம்மாவையும் கார்ல ஏத்தி அனுப்பிச்சுட்டு அவங்க கோயிலே இருந்துட்டாங்க. வித்யா அம்மா வழியில ஒரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன இறக்கிட்டு போயிட்டாங்கம்மா. பாத்திரம்லாம் அப்படியே தேய்க்காம இருக்குதான், தேய்ச்சுறேன். சரிங்கம்மா. அம்மனே கொஞ்சம் குடிக்க தண்ணி உண்டாமா. ஏமா நீ கோயிலுக்கு போகலையா? இல்ல. ஏன் ஜானகிய கூப்பிடலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத்தை வான்னு தான் சொன்னாங்க. நான் தான் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏமா என்னம்மா, நீ அவங்களோட போயிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மாமா, குழந்தை ரூம்ல ஒரே தூசி, அவ்வளோ தூசியும் ஒட்டடியுமா இருந்தா குழந்தைக்கு ஆகாது. அதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ண, அவன் இல்லாதப்ப தானே பண்ண முடியும். ஏன் இந்த வீட்டில் ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டானே. நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, அவங்க சுத்தமாக செய்ய மாட்டாங்க. நீங்கள் சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டியா? அவங்க வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தான் இருக்கு. போ. 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கு. தப்பி தவறி வெளியில் போகணும்னு ஆசையாக இருக்காத. அப்படியே இருந்துட்டாலும் அவ்வளோ உன்னை கூட்டிகிட்டா போயிட போகிற. என்றைக்கு தான் இந்த நிலைமை மாறப்போகுது? போ. மாமா சாப்பிட வந்துட்டாரு, டேபிள்ல சாப்பாடுலாம் எடுத்து எடுத்து வைக்கிறம்மா. அகிலம்மா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அளவுக்கு ஒரு ஏமாளியை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லம்மா. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, உங்க மாமியாரு வீட்டுல உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லியா விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உண்மையிலேயே உங்களை கூட்டிட்டு போக இஷ்டம் இல்லம்மா, இத கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. சச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. எல்லாருமே போயிட்டு அப்புறம் வீட்டை யார் பாத்துக்கிறது? அவருக்கு கடைக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னோ அது மாமா சாப்பிட வந்துட்டாரு, அதான் விட்டுட்டு போயிருக்காங்க. என்னதான் அடுத்த வாரம் கூட்டிட்டு போறத சொல்லியிருக்காங்களே. ஆமா, கூட்டிட்டு போய் கிழிச்சாங்க. உங்க மாமியார் மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன், ஆனா உங்களை மாதிரி ஏமாந்த மருமகளை தான் நான் பார்த்ததே இல்லம்மா. இங்க பாரு, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. வயசுல பெரியவங்களா இருந்தா மட்டும் போதாதும்மா, குணத்திலையும் பெரியவங்களா இருக்கணும். அந்த அம்மா உண்மையிலேயே எங்களை நடத்துறத விட உங்களை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. நீங்க தான் பூமா தேவி மாதிரி எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துட்டு இருக்கீங்க. இத பாரு கிழவி, மறுபடியும் உன்னை இந்த ஊர்ல பார்த்த ஆளை வச்சு அடிச்சு கொன்னுடுவேன். ஜாக்கிரத, இந்த புடி ஏறு பஸ். பாத்து இறங்கம்மா. மெதுவா பாத்து பாத்து. கண்டக்டர், இந்த பஸ் பெங்களூர் தான். பெங்களூர் தான் போதே. இந்த பாட்டியம்மாவை பெங்களூர்ல இறக்கிடுங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வழியில எங்கேயாவது இறங்கிறப்ப சரிம்மா. இந்தங்க. பரவாயில்ல, மிச்சத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா. காபி எடுத்துக்க சம்பந்தி. தேங்க்ஸ்.
ரிட்டையர் ஆயிடும் சம்பந்தி. அகில சொல்லிச்சு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா பணம் வந்திருக்கு. அதை வச்சு பவானி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நல்ல விஷயம் தானே, எதுக்கு தயங்கணும்? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அந்த விஷயமா உங்களை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். சொல்லுங்க சம்பந்தி. உங்கள் சொந்தக்காரங்களில் யாராவது நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள். என்கிட்ட சொல்லிட்டீங்கள, கவலையை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் சம்பந்தி, உங்களுக்கே தெரியும் என்னால் ஏதோ ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை பாருங்கள். பணத்தை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? பவானி என் மக மாதிரி, அவள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த வேண்டியது என் பொறுப்பு. வா கணேசா உட்கார். நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சம்பந்தி, ஒன்னதான் கூப்பிட்டேன். என்னையா? நீ இப்ப என் சம்பந்தி தானே? இல்ல, நீங்க வாடா போடா கூப்பிட்டேன், பழக்கம் ஆயிடுச்சு. டேய் கணேசா, இது கரெக்ட். சொல்லுங்க கணேசா, நம்ம அயலா தங்கச்சி பவானிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாருடா. லட்சுமிட்டையும் சொல்லி வை. அதுக்கு என்னத்தான், நல்ல வரனா பாத்துருவோம். கணேசா, நீ காசு சாப்பிடுறியா? வேணாம், நான் சாப்பிட்டுதான் வந்தேன். நீ போப்பா. சம்பந்தி, கணேசனும் லட்சுமியும் நாலு இடத்துக்கு போகிறவங்க. அதுவும் இல்லாமல் லட்சுமிக்கு இந்த விஷயமெல்லாம் நல்லா அத்துப்படி, நல்ல இடமா பார்த்துறோம். கணேசா, இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்த போகிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, மாப்பிள்ளைங்கள வரிசையாக கியூவில் கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அவசரப்பட்டு வில்லங்கமான இடங்களாக கொண்டாந்துடாத, நல்ல இடமா இருக்கணும். கவலையே படாதீங்க அத்தா, பவானி கல்யாணத்தை அமக்கலமாக நினைச்சிடுவோம். அப்புறம் என்ன சம்பந்தி, கணேசன்னு சொல்லிட்டேன்ல, நான் கூட உங்களையும் பார்த்து சொல்லணும்னு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இங்கே பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பவானி கல்யாண விஷயமாக பேசுகிறேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கு எப்போ வேணால் வாங்கண்ணா, ஆனால் பவானி கல்யாண விஷயத்தை நான் எப்போவே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை போய் பாருங்கள். கணேஷ் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவான். சும்மா சொல்லக்கூடாது லக்ஷ்மி. ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பழகணுங்கிறத சுந்தர அண்ணங்கிட்ட தான் கற்றுக்கணும். தம் பொண்ணு பவானிக்கு வரன் பார்க்குற விஷயத்த நானே நேரில் வந்து உங்கள் வீட்டில் சொல்கிறேன். அதானே முறையினார், நான் நல்லா பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன். எங்க அண்ணன் பொண்ணுக்கு வரன் பாக்கிறதுக்கு நீங்க நேரம் வந்து சொல்லணுமா அப்படின்னு நல்லா கேட்டேனே. உன் வயல ஏதாவது வரன் இருக்கா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? காஞ்சிபுரத்துல மாப்பிள்ள ரெடியா இருக்கான். அத்தான் சொன்னது கரெக்டா போச்சு. என்ன சொன்னாரு உங்க அத்தான்? இந்த விஷயத்த உன் பொண்டாட்டி லட்சுமி கிட்ட போய் சொல்லு, கையிலேயே ஏதோ வரன் ரெடியா வச்சிருப்பான்னாரு. அது மாதிரியே கரெக்டா அமைஞ்சு போச்சு. அவர் என்ன சாதாரண ஆளா, எல்லாரை பத்தி அவருக்கு நல்லா தெரியுமே. சொல்லு. காஞ்சிபுரத்துல சுப்பையா பள்ளியோட மகன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கான். நல்ல பையன், நடுத்தர குடும்பம். அவங்க குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. காஞ்சிபுரத்துல 10 பவர்லூம் வச்சிருக்காங்க. நீ சொல்றத பார்த்தா சுந்தர அண்ணன் குடும்பத்துக்கு இந்த சம்பந்தம் ஓகே தான். முதல்ல அந்த பையனுக்கு அவங்க கல்யாணம் பண்ற ஐடியால இருக்காங்களா அதை கேட்டு தெரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கிறதுனாலதான் நம்ம பொண்ணு அவங்க பையனுக்கு கேட்டாங்க. நீங்க உங்க அக்கா வீட்டுலதான் சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருந்ததுனால நானும் அவ்வளவா பிடி கொடுத்து பேசல. சரின்னு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணுக்கு பூ முடிச்சாச்சே. அப்ப பவானிக்கு அந்த வரனை பேசி முடிச்சிட முடிச்சிட்டா போச்சுங்க. அவங்க நம்பர் எனக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். கொஞ்ச நேரம் என்ன, இப்பவே பேசு. பேசிட்டா போச்சு. சீக்கிரம் ஆட்டுமா? ஆச்சு ஆச்சு. சம்பந்தி, நம்ம கணேசங்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டா போகிறோம். அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக ஆரம்பிச்சிடலாம். அதுலேயும் இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயம்னு வச்சுக்கோங்க, முத ஆளாக நிற்பான். என்ன தான் இது, என் அண்ணன் பொண்ணுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? அது சரி கணேசா, நீ லட்சுமி இந்த இடத்த சொன்னப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல இடம், திருநெல்வேலிக்காரங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு. அதான் சம்பந்திட்டு சொன்னேன், நல்லபடியாக முடிஞ்சிட்டா சந்தோஷம்தான். ஆமாம், லக்ஷ்மி எங்க? அதானே சொந்த விட்டு போயிடுமா, தனியாக தேடுவீங்களே. அவ மட்டும் என்ன, தன் சொந்தக்காரங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்காக ஒரு பெரிய கல்யாண சாப்பாட்டையே ஏற்பாடு பண்ணி அகிலாவோட போட்டி போட்டுக்கிட்டு அத்தான் வீட்டை சத்திரமா ஆக்கிட்டுருக்கிறா. போய் பார்த்தால தெரியும். சாரதா, நாழி ஆயிண்டே இருக்கு, சம்பந்திங்களை விட்டா பேசிகிட்டே இருப்பா. போய் பவானி ஆயிச்சுட்டு வா. ஏன் மாமி, சம்பந்தம் பேச வந்தவங்களோட
சம்பந்தம் இல்லாம தான் பேசக்கூடாது. நம்ம சம்பந்தத்தோட தானே பேசிட்டு இருக்கோம். கணேசா, யார் அந்த சம்பந்தம்? சரிதான் கணேசா, நீ ஏன் பெரிய குழப்பவாதி? உன்னையே மாமி குழப்பிட்டாங்க பாத்தியா. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்குமா? என்ன, உங்க பொண்ணு என் பையனை பார்க்காம போயிருச்சு? அதெல்லாம் உள்ள இருந்தா நல்லா பார்த்துருக்கோம். வீட்டில் ஜன்னெல்லாம் எதுக்கு இருக்கு? நாமெல்லாம் எங்க போய் பொண்ணை பார்த்தோம்? பொண்ணை பார்க்காமே தாலி கட்டிட்டோம்ல. நம்மெல்லாம் இல்லை, நான் நல்லா பார்த்து தான் தாலி கட்டினேன். இதெல்லாம் கூட விவரம் இல்லைனா எப்படி? என்ன அசோக், பொண்ணை பார்த்துக்கிட்டியா? பார்த்தேன். பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? இதை பாரு, அப்புறம் நான் சரியா பார்க்கல அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குமா? சரிப்பா, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேச வேண்டியதை பேசிடுவோமா? இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு, பிடிச்சா முடிச்சிட வேண்டியதானே. பையனை பார்த்தா இப்பவே பொண்ணு கையத்தில் மூணு முடிச்சு போட்டுருவார் போல இருக்கு. இல்லை, செய்ய வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல. பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்கான், வெளிநாடு போனால் 2 லட்சம் சம்பாதிப்பான். ரொம்ப சந்தோஷம். அதனால ஒரு 25 பவுன் நகை போட்டுருங்க, கல்யாண செலவு பூரா நீங்களே ஏற்றுக்குங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு 3 பொண்ணுங்க, 2 பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், இது கடைசி பொண்ணு. 25 சவரம் நகை போடுறேன், அதுக்கு மேலே எதையும் எதிர்பார்க்காதீங்க. இருங்க சம்பந்தி, நீங்கள் சம்மதன்னு சொல்லுங்கள், அது போகும். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நல்லபடியாக நடத்திடுவோம், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பாக்கி விஷயங்களை நான் காஞ்சிபுரம் வரும்போது பேசிக்கிடுவோம். நான் எது செஞ்சாலும் பெரியவர் ஆசீர்வாதத்தோடு செய்யறதான் வழக்கம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பெரியவரை பார்க்க போகும்போது சொல்லுங்கள், நானும் கூட வரேன். இப்போ நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமேலே காஞ்சிபுரம் புறப்படுவோம். கணேசா, காரை ரெடி பண்ண சொல்லு. ஜானகி, ஒரு நிமிஷம், டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டியா? அவங்க எங்கே? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? தவந்துட்டேன். இருங்க இருங்க, இப்போ இந்த வேலையெல்லாம் எது தேவையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன ஜானகி, எது தேவையில்லாத வேலைங்கிற? சுந்தரம் பிள்ளை குடும்பத்துக்கு நீங்கள் உழைக்கிறமான்னு கேட்குறேன். ஜானகி, நடக்க போகிற ஒரு நல்ல காரியம், அதில் கலந்துக்கு உனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்க போகிறவர்கள் கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னை எப்போ பேச விடுறீங்க? மருமக கையால டிபன் ரெடி பண்ணா போறோம், தேவாமிரதமா இருக்கும், போங்க. அண்ணா, இதான் அகிலா, உங்களுக்கு வரப்போற மருமகளோட அக்கா. இவங்க ரொம்ப குணமான பொண்ணு. மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பா.